ஆனா அதுக்கு இப்ப கூட இருக்கா, அது பாக்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு சார். நான் வந்து நிறைய ஷூட் எல்லாம் வந்து அவுட்டோர் சென்னை சிட்டில, சிட்டி அளவுக்கு ஓகே, பட் சிட்டிலயுமே நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஏன்னா எந்த கடவுளுமே வந்து என் கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு எந்த கடவுள் எந்த கடவுளுமே சொல்லல. இது நம்மளா கிரியேட் பண்ண சில சில சட்டங்கள் தான். எந்த கடவுள் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? டிரைவர் ஜெமினாக்கு நீங்க காட்டின சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஓடிடிலயும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அடுத்தது வந்து தி கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த படத்துல வந்து இது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நடிச்சேன். அண்ட் இது வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லை, இன்னொரு படம் ரன் பேபி ரன், ஆர்ஜே பாலாஜி அவரோட இணைந்து நடிச்சிருக்கேன். அதுவும் வந்து ரெண்டுமே வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ரெண்டு படங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிக்க போறாங்க. ரொம்ப ஃபன்னியாக கேட்டது, உங்கள் வீட்டில் இப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மைண்ட் பிளாக் எல்லாருக்குமே இருக்கு. இன்னுமே அந்த ஊர் சைட்லையுமே வந்து நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொம்பளைங்களோட வாழ்க்கை கிச்சனில் மட்டும் முடியாமல் இன்னும் அதுக்கான அதுக்கு நிறைய நிறைய விஷயம், டேலண்டடாக இருக்கிற விஷயம்லாம் வெளியே வரணும். அண்டு அது இது ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து அதனால தான் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணேன், இது ரீமேக்காக பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை இப்போ வந்து நான் 50 ஆட்சிகளில் வந்து திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க, சமூக நீதி பேசியிருக்காங்க, சமூக நல்லிணக்கம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது சொல்லல. இது நம்மளா கிரியேட் பண்ண சில சில சட்டங்கள் தான். எந்த கடவுள் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? இல்ல அதான் கேட்டேன், நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். அதுதான் என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அதுதான் இந்த படத்துலயும் இருக்கு, நீங்க பாருங்க.